புதுச்சேரியில் பிரான்ஸ் நாட்டின் வசந்த கால திருவிழாவையொட்டி பாய்மர படகுகளின் அணிவகுப்பு நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை மாநில அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் 9 வயது முதல் 63 வயது வரை உள்ளவர்கள் 10 படகுகளில் கலந்து கொண்டனர். ஏராளமான பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் இந்த அணிவகுப்பை உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சென்னை மற்றும் புதுச்சேரி பிரெஞ்சு துணை தூதர் லீசே தபோத் பரே உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூரில் 80 லட்சம் மதிப்புள்ள 2 யானை தந்தங்களை கைப்பற்றியுள்ள வனத்துறையினர் இது சம்பந்தமாக 3 பேரை கைது செய்துள்ளனர். யானை தந்தங்கள் விற்கப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து யானை தந்தத்தை வாங்குபவர்கள் போல் நடித்து வனத்துறையினர் இந்த கடத்தல் கும்பலை கைது செய்தனர். கடத்தல்காரர்களிடமிருந்து 4 அடி நீளம் உள்ள 2 யானை தந்தங்கள், 2 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக அவினாசியப்பன், அவனது கூட்டாளிகள் வீரப்பன், முருகன் ஆகிய 3 பேரை வனத்துறையினர் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கூழையாறு கடலில் 4000க்கும் மேற்பட்ட அரிய வகை ஆலிவர் ரெட்லி ஆமை விடப்பட்டுள்ளது. பழையாறு முதல் திருமுல்லை வாசல் வரை கடலோர பகுதிகளில் சேர்க்கப்படும் ஆமை முட்டைகள் கூழையாறு கிராமத்தில் வனத்துறையின் ஆமை குஞ்சுகள் பொறிப்பகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு ஆமைகளின் 32,000 முட்டைகளில் பொறித்து வெளிவந்த 4000க்கும் மேற்பட்ட ஆமை குஞ்சுகளை காவல் கண்காணிப்பாளர் சுகுணா சிங்கும் மாவட்ட வன உயிரின காப்பாளர் யோகேஷ்குமார் மீனாவும் கடலில் விட்டனர். மத்திய எஃகு துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் பொதுத்துறை நிறுவனமான தேசிய கனிம வளர்ச்சிக் கழகம் ஓராண்டில் 40 மில்லியன் டன்களுக்கு மேல் இரும்பு தாதுவை உற்பத்தி செய்து நாட்டின் முதல் நிறுவனமாக உருவெடுத்துள்ளது. இந்த வரலாற்று சாதனையை நிகழ்த்திய தேசிய கனிம வளர்ச்சிக் கழக ஊழியர்களுக்கு அதன் தலைவர் சுமித் தேவ் பாராட்டு தெரிவித்துள்ளார். 2030 ஆண்டுக்குள் 100 மில்லியன் டன் இரும்பு தாது உற்பத்தி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கனிம வளர்ச்சிக் கழகம் தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டில் கோதுமை ஏற்றுமதியில் சாதனை படைக்கப்பட்டுள்ளது. அபேடா தலைவர் எம் அங்கமுத்து தலைமையில் நடைபெற்ற வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சி ஆணையத்தின் கூட்டத்தில் வர்த்தகர்கள், ஏற்றுமதியாளர்கள், துறைமுக அதிகாரிகள், ரயில்வே அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தடையற்ற கோதுமை ஏற்றுமதிக்கு உதவும் வகையில் கட்டமைப்புகளை வலுப்படுத்த வேண்டுமென அனைத்து தரப்பினரையும் அபேடா கேட்டுக் கொண்டது. கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியா 2,352.22 மில்லியன் டாலர் அளவுக்கு கோதுமையை ஏற்றுமதி செய்துள்ளது.